When people make an investment அப்படின்னு பார்த்தா ஒரு இமோஷனல் கனெக்ட் அவங்க பிறந்த இடத்துல அவங்களுடைய தாத்தா பாட்டியோடைய வீட்டில் அது இருக்கலாம். அவங்க பிறந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களா அல்லது வேற ஊர்ல அல்லது வேற நாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா வேற ஊர்லயோ வேற நாட்டிலேயோ மெஜாரிட்டி வேலை பார்த்து அவங்களுக்கு அந்த கனெக்ட் அந்த ஊர்ல அவங்க பிறந்தும் போது இருத்த அந்த ஒரு இமோஷன் தான் இருக்குமே தவிர போய் வேலை பார்க்குற இடத்துல இட்ஸ் மோர் ஆஃப் ரெவென்யூ நான் இங்கே சம்பாதிக்கிறேன். இப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்றேன் வை அது உங்களோட சொந்த ஊர் இல்லை நீங்க பிறந்த ஊர் இல்ல நீங்க வேலை பார்க்கிற ஊரும் கிடையாது பட் வை ஐ இன்வெஸ்டிங் தேர் வெரி சிம்பிள் உங்களுடைய பணம் அங்க வளருது தேர்ஃபோர் யூ வாண்ட் இன்வெஸ்ட் தேர் இட்ஸ் எ பெர்ஃபெக்ட் டிசிஷன் பை எ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டுடே ஹூ ஆர் டுயிங் திஸ் திஸ் இஸ் எ குட் ட்ரெண்ட் இது அவசியம் பண்ணணும். நம்மளுடைய இமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம உழைப்புக்கான ஊதியம்ன்றது வெறும் சம்பளமோ அந்த வருமானமோ மட்டும் இல்ல இட் இஸ் வெல் அண்ட் லைக் ஹவ் பீப்பிள் ஹேவ் தி ரைட் டு earn ஐ பிலீவ் தட் தே ஹேவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு இன்வெஸ்ட் அண்ட் தேர்ஃபோர் when they invest right the appreciation is there which is what they deserve best.